والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: من فرح بدخول رمضان حرمه الله على النيران. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானின் இறுதியிலே சஹாபிகளுக்கு மத்தியிலே பேசுகின்றார்கள். أضلكم الله قد أضلكم شهر عظيم. மகத்தான ஒரு மாதம் உங்களை எதிர்கொள்கின்றது என்று விழிப்புணர்வையும், ரமலானை குறித்த எதிர்பார்ப்பையும், அதை அடையவும் அமல் செய்யவும் ஆர்வப்படுத்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிதான். ரமலான் வருவதை குறித்து யார் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகின்றான். ரமலான் வருகின்றது என்று மகிழ்ச்சி, ஏனென்றால் 11 மாதங்களில் நமது கண்களாலும் காதுகளாலும் நாவுகளாலும் கரங்களாலும் நாம் செய்த அனைத்து தவறுகளையும் கரித்து போடக்கூடிய ஒரு மாதம். ரமலான் என்றாலே கரிக்கக்கூடியது என்று பொருள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதிர்பார்த்து அதற்காக வேண்டி 2 மாதங்களுக்கு முன்பே ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக என்று ஒவ்வொரு நாளும் கேட்டு அதை அடையப் பெறுவதில் அவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், ரமலானை நாம் எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி நாம் அமல்களாலும் நிரப்புவது என்பதை நாம் இப்பொழுதே திட்டமிடுவதில்தான் ரமலானை நாம் அடைவதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் வரவேற்பதற்குமான உண்மையான அர்த்தம். ரமலானுடைய காலத்தில் எந்தெந்த நேரத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், குர்ஆனை எப்பொழுது ஓத வேண்டும், எவ்வளவு ஓத வேண்டும், மஸ்ஜிதிலே எவ்வளவு நேரம் கழிக்க வேண்டும், இஃப்தாருடைய நேரத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி: ஒன்று அவன் நோன்பு திறக்கக்கூடிய நேரம், மற்றொன்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம். இதிலே 2 விஷயம் தெரிகின்றது. நோம்பாளி நிச்சயம் அல்லாஹ்வை சந்திப்பான் என்பதும், அல்லாஹ்வை சந்திப்பதை விடவும் ஒரு பேரின்பம் கிடையாது. அல்லாஹ்வை சந்தித்த முத்தகீன்கள், ஏனென்றால் நோன்பு லாயில்லக்கும் தத்தக்கூர் முத்தகீன்களாக ஆக்குவதற்குத்தான் நோன்பு நமக்கு வருகின்றது. அந்த முத்தகீன்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை பெற்ற பின்பு வசீகல்லதீன தக்கவ் இரல் ஜன்னதி, சொர்க்கத்திற்கு அவர்களை இழுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். மலக்குமார்கள் சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்றால் நாம் போக மாட்டோமா? அல்லாஹ்வின் லிகாவை பெற்ற பிறகு அதன் பேரின்பத்தில் திளைத்தவர்கள் சொர்க்கம் அவர்களுக்கு அற்பமாக போய்விடும். அல்லாஹ்வின் லிகாவை வேண்டும் என்று நிற்பார்கள். அல்லாஹ் கூறுவான், அவர்கள் எனக்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், சொர்க்கத்தை அவர்களின் பக்கம் இழுத்துச் செல்லுங்கள் என்று சொர்க்கம் அவர்களை நோக்கி நகரத் தொடங்கும் என்பதை குர்ஆனின் வாயிலாகவே பார்க்கின்றோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாண்புமிக்க ரமலானை நாம் அடையிருக்கின்றோம்.
மற்ற நாட்களில் பிடிக்கக்கூடிய நஃபிலான சுன்னத்தான ஆஷூரா நோன்பு குறித்து வரக்கூடிய ஹதீஸ், அரஃபாவுடைய நோன்பு குறித்து வரக்கூடிய ஹதீஸ், முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னால், ரமலானின் ஒரு நோன்பு அந்த மற்ற நாட்களில் பிடிக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் விடவும் மிகவும் கனதிப்பானார். சுன்னத்தான நஃபிலான நோன்புகளுக்கே 70 ஆண்டுகள் நரகம் அவர்களுக்கு ஹராமாக்கப்படும். இந்த உலகத்தின் 1000 நாள்தான் மறு உலகத்தில் ஒரு நாள். அப்படியென்றால் ரமலானின் ஒரு நோன்பு மற்ற சுன்னத்தான நஃபிலான அனைத்து நோன்புகளை விடவும் சிறந்தது. ஏனென்றால் ரமலானில் மண்ணுக்கு கீழ் உள்ளவர்களையும் மண்ணுக்கு மேல் உள்ளவர்களையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நோன்பை நாம் அடைய இருக்கின்றோம் என்றால், அந்த நோன்பினுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் நாம் இப்பொழுதே தெரிந்து அதற்கான ஆயத்த பணிகளில் மன ரீதியாக தயாராகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. வரக்கூடிய ஜும்மாவிலே இன்ஷாஅல்லாஹ் நாம் நோன்பாக இருக்கோம். எனவே இப்பொழுதே அதற்கான திட்டத்தை நாம் தீட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வஹியை அறிவிக்கின்றான். வேதத்திற்கும் நோன்பிற்குமான ஒரு தொன்மை தொடர்பை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தூர்சீனா மலையிலே தௌராத்தை வழங்குவதற்கு 40 நாள் நோன்பிருந்து வருமாறு கட்டளையிட்டான். முதலில் 30 நாள் சொல்லப்பட்டது, அதற்கு மின்னும் அதிக 10 நாள் செலுத்தி 40 நாள் நோன்பு பிடித்த பின்பு தௌராத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே முதல் வஹி இறங்கப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு தனிமையும் பசித்திருத்தலும் விழித்திருத்தலும் அவர்களுக்கு பிரியமாக்கப்பட்டது என்றால், நோன்பிற்கும் வேதத்திற்குமான ஒரு தொடர்பு நிறைந்து காணப்படுகின்றது. எல்லா வேதங்களுமே ரமலானில் தான் அருளப்பட்டது. அது மாத்திரமல்ல, அலமுல் அருவாகிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அருவாகுகளுக்கு மத்தியிலே பேசினான். உலகத்தின் கடைக்கோடி அருவாகுகள் எல்லாம் அங்கு இருந்தன. அலஸ்து பிறப்பிக்கும், நான் உனது ரப்பில்லையா என்று கேட்டான். அப்பொழுது ஆன்மாக்கள் சொன்னன, நீதான், நான் தான் என்று சொன்னது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பசியின் வேதனையை உணரச் செய்தான். பசியின் வேதனையை உணரச் செய்த பின்பு அந்த ஆன்மாக்களிடம் மீண்டும் கேட்டான், அலஸ்து பிறப்பிக்கும், நான் உனது ரப்பில்லையா என்று சொன்னபொழுது, காலு பலா, ஆம், நீதான் எனது ரப்பு என்று ஒப்புக்கொண்டோம். ஆக ரப்பை அறிவதற்கான தளமாக நோன்பு இருக்கின்றது, பசி இருக்கின்றது, தாகம் இருக்கின்றது என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதனால்தான் ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட, ஒரு நன்மைக்கு 10, அவரவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அது 70, 700, 70,000, 7 லட்சம் என்று பெருகி பெருகி என்றாலும் கூட ஒரு நிர்ணயம் உண்டு, இந்த நன்மைக்கு இவ்வளவு நன்மை என்று. ஆனால் அண்ணலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொன்னதாக ஹதீஸ் குதிசியிலே கூறுகின்றார்கள், நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்பதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹுவே கூலியாகி விடுகின்றான். அல்லாஹுவே கிடைத்த பின்பு வேற என்ன வேண்டும்? எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாளிலே மனிதன் மனிதனுக்கு செய்த தவறுகளுக்கு அவன் செய்த நன்மைகளை பறித்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் நோன்பு மட்டும் கொடுக்கப்படாது, நோன்பு நமக்கு தக்க வைக்கப்படும். நாம் செய்த மற்ற நன்மைகளெல்லாம் பிறருக்கு செய்த அநீதங்களின் காரணமாக நாம் யாருக்கு அநீதம் அளித்தோமோ அவருக்கு நம்முடைய நன்மை பகிர்ந்தளிக்கப்படும். பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு நன்மை உண்டு என்றால் அது நோன்பாக இருக்கின்றது. அண்ணலும் பெருமானார் அவர்கள் மீது கூறப்படக்கூடிய சலவாத்தும் பகிர்ந்தளிக்கப்பட முடியாத ஒரு நன்மையாக இருக்கின்றது என்றால், இந்த நோன்பு நிச்சயம் அல் அஸ்ஸௌமு ஜுன்னத்தும், நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றார். பெருமானாரிடம் கேட்கப்பட்டது, ஒரு சஹாபி கேட்டார்கள், ஐயுல் அமாலி அஃபுதல், சிறந்த அமல் எது என்று ஒரு சஹாபி கேட்கின்றார்கள். அலைக பிஸ்ஸௌம், லா மிஸ்ல லஹு, நோன்பை பற்றி பிடித்துக் கொள், அதற்கு ஈடாக வேற ஒன்றும் இல்லை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நோன்பினுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் தெரிந்து அதை சரியான விதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சாலிஹீன்களுடைய துஆக்கள் எப்படி இருந்தன, நோன்பில் எங்களை சலாமத்தாக்கிவை, ரமலானை எங்களை சலாமத்தாக்கிவை, எங்களிலே ரமலானும் சலாமத்தாக இருக்க வேண்டும், நாமும் சலாமத்தாக இருக்க வேண்டும், ரமலானை அதை அமல்களாலும் அடையக்கூடிய பாக்கியத்தாலும் அதையும் சலாமத்தாக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நமக்கு பொன்னிகர் பொழுதுகளாக ரமலானுடைய நேரம் இருக்கின்ற. இரண்டு சஹாபிகள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஒரு சஹாபி ஒரு வருடத்திற்கு கழித்து ஒரு யுத்தத்திலே அறப்போரிலே அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். அதற்கு பின்பு அவருடைய சகோதரர் ஓராண்டு காலம் கழித்து அவர் இயற்கை மரணம் எழுதுகின்றார். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவிலே இருவரையும் பார்க்கின்றார்கள். யுத்தத்தில் ஷஹீதான, அதற்கு நிகராக ஒரு நன்மை இல்லை, அந்த அளவிற்கு யுத்தத்திலே ஒரு சஹாபி விலகி சென்ற பொழுது, ஏன் விலகி விலகி செல்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, இந்த குதிரையினுடைய தூசி என்னுடைய ஆடையில் பட்டுவிடும் என்பதற்காக நான் கொஞ்சம் தள்ளி போறேன் என்று சொன்ன பொழுது, இந்த புழுதி சுவனத்து பூக்களின் மகரந்தங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அத்தகைய ஷஹீதி விடவும் ஒரு வருடத்திற்கு பின்பு இயற்கை மரணம் எழுதிய அவருடைய சகோதரர் முற்கூட்டியே சொர்க்கத்துக்கு போவதாக தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவில் காண்கின்றார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம், ஷஹீதை விடவும் இவர் முற்கூட்டி சொர்க்கத்திற்கு போகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர் அதிகபட்சமாக ஒரு ரமலானை அடைந்திருக்கின்றார். எனவே ரமலானை அடைந்து அதை சிறப்பித்து அதை கண்ணியப்படுத்தி எப்படி அதை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர் ஷஹீதாவை விடவும் சொர்க்கத்திற்கு முற்கூட்டி செல்கின்றார் என்றால், இந்த ரமலானுடைய சிறப்பை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லௌ கான உம்மத்தி மாஃபி ரமலான் லதமன்னவு அன் யகூன சனத குல்லஹு ரமலான். இந்த ரமலானிலே என்னுடைய கண்ணியத்தை எப்படி என்று என்னுடைய உம்மத்தார்கள் விளங்கிக் கொள்வார்களேயானால் ஆண்டு முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் என்று நம்மை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அந்த ரமலானுடைய மாண்பு எத்தகைய சிறந்தது என்பதை பார்க்கின்றோம். சோனத்தின் கதவுகள் திறந்தே வைக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன, குடும்பத்தினுடைய குழப்பங்கள் குறைகின்றன, மனிதனுக்கு ரஹ்மத்தான முதல் பத்தும், மஃபிரத்தான இரண்டாவது பத்தும், நரக விடுதலையான மூன்றாவது பத்தும், லைலத்துல் கத்ரும் கத்ரையும் நமக்கு அருளக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதத்தை நாம் எதிர்கொள, மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாகுவோம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹம்ஸா நாயகிக்கும் ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அது நீண்ட சம்பவம், சுருக்கி சொல்கின்றேன். ஆனால் ஹம்ஸா நாயகி சொல்லிவிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவையும் மீறி அவர்கள் சொல்ல வேண்டாம் என்ற விஷயத்தை மற்ற பரிசுத்த மனைவிமாரியிடம் பகிர்ந்து கொண்டதின் காரணமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனவிலக்கு செய்துவிடலாம் என்று உள்ளத்தில் எண்ணினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வானத்திலிருந்து அனுப்பினான், மனவிலக்கு செய்ய வேண்டாம், அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், குடும்பத்தின் குழப்பங்களையும் நோன்பு தடுக்கின்றது என்பதற்கு இதைவிட வேற என்ன சான்று வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ், அதனால்தான் சஹாபிகளும் சாலிஹீன்களும் தாபியின்களும் நோன்பாக இருந்து கொண்டே மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். மாத்தா போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தளபதியாக இருப்பார், அவர் ஷஹீதாக்கப்பட்டால் ஜஅபர் பின் அபி தாலிப் அவர்கள் தளபதியாக இருப்பாள்,
அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தளபதியாக இருப்பார். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுதே இந்த மூன்று பேரும் ஷஹீதாவார்கள் என்று தெரிந்துவிட்டது. யூதர்கள் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம் என்று நயவஞ்சமாக பேசி பார்த்தார்கள். தான் ஷஹீதாவோம் என்று தெரிந்தும் கூட யுத்தத்தின் விளிம்பில் போர் மறவர்களாக சண்டமாருதமாக சண்டை புரிந்து ஷஹீதானார்கள். அடுத்து ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் ஷஹீதாக குறை உயிராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று தெரிந்து நான் நோம்பாளியாக இறைவனை சந்திப்பதற்காக நான் இன்று நோன்பு வைத்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். ஆக நோம்பாளியாக இருந்து ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் வீட்டின் முற்றத்திலேயே கபரை தோண்டி அதிலிருந்தே அவர்கள் 190 குர்ஆனை ஓதிக்கொண்டார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் நோம்பாளியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகின்றது. தண்ணீரை கொண்டு செல்லும் பொழுது நான் 30 ஆண்டுகளாக நான் அல்லாஹ்விடம் நோம்பாளியாக மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னிடத்தில் கொண்டு தண்ணீரை நீட்டுகின்றீர்கள் என்று அதே ரமலானிலே அவர்கள் நோம்பாக இருந்து கொண்டே அவர்கள் மரணித்தார்கள் என்றால், நோம்போடு இறைவனை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுதும் கூட அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்ட பொழுது இதைத்தான் கூறினார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கனவுலே கூறினார்கள், நாளை நோன்பு திறப்பதற்கு நமது சமூகத்திற்கு வந்துவிடு, எனவே நான் ரசூலுடைய சமூகத்தில் சென்று நான் நோன்பு திறப்பேன் என்றார். ஆக நோம்பாளியாக ரப்பை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், ரப்பை சந்திப்பதை விடவும் ஒரு சொர்க்கத்தை விடவும் சிறந்தது ரப்பின் சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு நோன்பை ரமலானை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். மார்க்கத்தினுடைய எல்லா குற்றங்களுக்கும் பரிகாரமாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது அடிமையை உடுமை விடுவது இப்பொழுது இல்லை. அதுக்கு இப்பொழுது செய்யக்கூடிய குற்ற பரிகாரமே நோன்புதான். ஹஜ்ஜிலே குர்பானி கொடுக்கவில்லையா அல்லது குர்பான் கொடுக்க காசு இல்லையா, அங்க சில நோன்பு பிடிக்கணும், ஊருக்கு வந்து சில நோன்பு பிடிக்கணும், குற்றத்தின் பரிகாரம். ஆக குற்றத்தை போக்கக்கூடியது நோன்பு. சத்தியத்தை முறித்து விட்டீர்களா, இத்தனை நோன்பு பிடியுங்கள். எனவே குற்றத்தை அழிக்கக்கூடியதாக, பாவத்தை கரிக்கக்கூடியதாக ரமலான் இருக்கின்றது. எனவே அந்த பாவத்தை போக்கக்கூடிய, அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்கக்கூடிய, அல்லாஹ்வின் மக்ஃபிரத் இறங்கக்கூடிய, நரகத்தின் விடுதலை இறங்கக்கூடிய இந்த ரமலானை ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எதிர்கொள்வோம். ரமலான் வேற வருது என்று சலிப்படைய செய்வான் சைத்தான் நம்மளை அந்த ஆசையை கட்டுப்படுத்தி அதில் ஆர்வம் இல்லாக்குவதுதான் சைத்தானுடைய வெற்றி. எனவே மகிழ்ச்சி அடையுங்கள். நம்மை எதிர்கொள்ளக்கூடியது மாபெரும் புனித ரமலான், நமக்கு அருள்மறை இறங்கிய ரமலான். ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளார் காலத்திற்கு பின்பு லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் அவர்கள் பூமிக்கு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரமலான் நம்மை எதிர்கொள்ள இருக்கின்றது என்று ஆசைப்பட்டு நோன்பு திறப்பதை தாமதிக்காமல் இருக்கும் வரை என்னுடைய சமுதாயம் நேர்வழியில் இருக்கும் என்றார்கள். எனவே நோம்பாளிகளுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை தாமதமாக பிடிக்கிறதுனால் அல்லாஹுக்கு ஏதோ நாம லாபம் சேர்க்கிற மாதிரி சிலர் நினைக்கின்றார்கள். சரியான நேரத்தில் சரியான முறையில் அதுதான் நோன்பு இறை கட்டளை. அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சரியான நேரத்தில் நோன்பு திறக்க வேண்டும், பெருமானாரினுடைய வாக்கு. எனவே நோன்பு திறப்பதை தாமதிக்க வேண்டாம். சகர நேரத்தில் கொஞ்சமாவது உண்ண வேண்டும். ராத்திரியே சாப்பிட்டு படுக்கிறது என்பது அதுல பரக்கத் இல்லை. சகர நேரத்தில் ஒரு பேரித்தம்பழத்தையாவது உண்டு நீங்கள் சகர் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமான அந்த நேரத்தில் சாப்பிடுவது அல்லாஹ்வின் அருளும் பாக்கியமும் நிறைந்ததாக இருக்கின்றது. எனவே சகர் உணவு பாக்கியம் உள்ளதாக இருக்கின்றது. நமக்கு நல்ல வாய்ப்பாக இந்த நோன்பு ரமலான் நமக்கு தஹஜ்ஜத் தொழுவதற்கான வாய்ப்பை தருகின்றது. எனவே அந்த நேரத்தில் சிலர் ஹதீஸ் கேட்கிறேன்னு சொல்லி டிவியில உட்கார்ந்து ஹதீஸ் கேட்பாங்க. ஹதீஸ் கேட்கறதுக்கு நேரம் இருக்கிறது, அது தீமையான காரியம் அல்ல. ஆனால் அந்த பொன் பொழுதுகள் அது. அந்த நேரத்தில் நீங்கள் 2 ரக்காத்தாவது தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், மன்றாடுங்கள்,
وبالأصحاريهم يستغفرون سهر نيرت اللهم يستغفر سيوار غليندري نلور يغلين أديا لانغلي تسلم بردي سهر نيرت اللي يستغفر سيوار غليندري سلكن دارندال أبدي أريه واي بي نام تبارا بيتر بيتر அந்த சகர் நேரத்திலே சகர் செய்த பின்போ அதற்கு முன்போ தஹஜ்ஜத் தொழுகையை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு திறப்பக்கூடியவர்களுக்கு நாம் ஒரு பாலையோ ஒரு பெரித்தமிழத்தையோ கொடுப்பது நாளை மஹ்ஷரிலே நமக்கு தாகம் இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றார். நோன்பாளிகளுக்கு சொர்க்கத்தின் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஒவ்வொரு விதமான வாசல் இருக்கின்றன. ஆனால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களிலே ரையான் என்ற வாசல் வரவில்லை. எட்டு வாசலும் வேறு. ஜன்னத்தில் ஃபிரதௌஸிற்கு ஒரு சிறப்பான வரவேற்பு வளைவு உண்டு, அதற்கு பேரு ரையான். அந்த வழியாக நோம்பாளிகள் மட்டும் வரவேற்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள் என்றார் அல்லாஹு ஜல்லஷானு தாலா. எல்லா வாய்ப்பும் வசதியும் இருந்தும் அல்லாஹுவிற்கே முகஸ்திதி இல்லாத ஒரு அமல் என்றால் அது நோன்புதான். அவன் ரகசியமாக உண்ண முடியும், பருக முடியும், மோகத்தையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நோன்பு அல்லாஹ்வின் கட்டளைக்காக குற்றம் புரிய வசதி இருந்தும், உண்ண வசதி இருந்தும், பருக வசதி இருந்தும் அல்லாஹிற்காகவே தடுத்துக் கொள்கின்றான். எனவே அல்லாஹ் இது எனக்கானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாய்ப்பும் வசதியும் இருந்தது தவறு செய்ய அல்லாஹிற்காகவே பயந்து ஓடினார்கள். இன்னஹுமின் இபாதினல் முகலசீன், அவர்தான் பரிசுத்த அடியார் என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கின்றார் என்றால், உண்ணவும் பருகவும் வாய்ப்பு இருந்தும் நாம் தடுத்துக் கொள்கின்றோம் என்றால் அது வெறுமனே வாயையும் வயத்தையும் கட்டுவதல்ல. நம்முடைய அனைத்து உறுப்புகளும் நோம்பு நோற்க வேண்டும், கண் நோன்பு நோற்க வேண்டும், தீயவைகளை கேட்பதை விட்டும் காது நோன்பு நோற்க வேண்டும், புறம் பேசுவதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் நாவு நோன்பு நோற்க வேண்டும். இப்படி அகத்தாலும் புறத்தாலும் பத்தினித்தனமான அந்த நோன்புதான் உங்களுக்கு கேடயமாக நாளைக்கு மறுமையிலே நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நோன்பை அடையிருக்கின்றோம். அதை ஆரோக்கியமாக நாம் அடைவதற்கும் அந்த ரமலானிலே ரமலானை ஆரோக்கியமாகவும் கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.